வணக்கம் நண்பர்களே, இது ஒரு கவர்மெண்ட் டிவி கிட்டு, பிபிஎல் மாடலு. இந்த டைப்பில் 7 LIC போட்டிருப்பாங்க, அடுத்து 7N போட்டிருப்பாங்க. இது வந்து எஸ்எம்பிஎஸ் ப்ரைமரி செக்ஷனு. இது ஹை வோல்டேஜ் வரும் அந்த இடத்துல. இது எஸ்எம்பி செகண்டரி லைனு. இது அவுட்புட் செக்ஷனு. இது ஆடியோ செக்ஷனு. இது ஸ்டாண்ட் பை டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர்லேருந்து இந்த டிரான்சிஸ்டர் வரும். இது வெர்டிகலுக்கு போகும், ஹெச் டிரைவருக்கும் போகும். இதில் 24லேருந்து 26 வோல்ட் வரைக்கும் வரும். ஆடியோ ஐசிக்கு 13லேருந்து 16 வரைக்கும் வரும். இது 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி. இது வந்து சிஸ்டம் ஐசி. இது ட்யூனரு. இது ஹெச் டிரைவர் டிரான்ஸ்டர். இது ஹெச் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மரு. இது எல்ஓடி. இது யோகோயருக்கு போகிற சாக்கெட்டு. இப்போ இந்த டிவியில் என்ன ஃபால்ட்னா, வோல்டேஜ் அவுட்புட் எதுவுமே இல்லை. இந்த போர்டில் பீஸ் போயிருக்கு. இப்போ பீஸ் இப்போ நம்ம உடனே மாற்றணும்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து டிவி பற்றி தெரியாதவங்களுக்கு, டிவி இந்த புதுசாக பழகுவாங்கள அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. இப்போ பீஸ் போட்டுச்சு. இப்போ இதில் புது பீஸ் போட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ வந்து டிவி பற்றி தெரியாதவங்களுக்கு. ஒரு பீஸ் போச்சுன்னா உடனே நம்ம பீஸ் போட்டோம்னா என்ன நடக்கணும் போய் பார்ப்போம். இப்போ பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இது வந்து மெயின் வயரு. இது மாட்டாமல் இருந்துச்சு, இப்போ இதை மாட்டிக்கிடுவோம். இப்போ பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பீஸ் போச்சு. ஏன்னா என்றைக்குமே நம்ம பீஸ் போயிருந்தால் உடனே பீஸை போடக்கூடாது. அது எதனால் போகுதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பீஸ் போடணும். இப்போ பவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்தேன். இந்த பீஸை வெளியே எடுத்துருவோம். இப்போ மல்டிமீட்டரை கண்டிட்டு மோடில் வச்சுருக்கேன். இது சாட்டு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு, பசர் மோடு. இப்போ நம்ம சாட்டிருந்தால் பசர் சவுண்ட் இருக்கும். மீட்டரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். மீட்டரை வச்சுக்கிட்டு முதல்ல இப்போ நம்ம செக் பண்ண போகிறது இந்த கெப்பாசிட்டர் பார்க்கணும். கெப்பாசிட்டரில் சாப்பிடல. இப்போ அடுத்து இந்த பிடிசி. இது வந்து பிடிசி கன்வெர்ட்டர் காமிக்கும். நம்ம பவர் ஆன்னோடனே ஒரு 3 செகண்டில் கட் ஆயிரும். இது டிகாசிங் காயில், 15 ஓம்ஸ் இருக்கும். டிகாசிங் காயில் எடுத்து விட்ருக்கு. டிகாசிங் காயில் எடுத்து விட்டோம். இப்போ பிடிசி கண்டிப்பாக காமிக்கும். அடுத்து இந்த டயோட பார்க்கணும். கெப்பாசிட்டி சாட்டில் இந்த டயோடில் சாப்பிட்ருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த டயோடு சாப்பிட்ருந்தாலும் பீஸ் போகும், இந்த கெப்பாசிட்டி போனாலும் பீஸ் போகும். இந்த கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நம்ம கரண்ட்டு 200 பதிலாக 400 வோல்ட் வச்சுன்னா இந்த கெப்பாசிட்டி ஸ்டார்ட் ஆகிரும். இந்த கெப்பாசிட்டி ஸ்டார்ட் ஆச்சுனாலும் பீஸ் போகும். இந்த கெப்பாசிட்டி வந்து ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன். இப்போ கரண்ட்டு அதிகமாக வரும்போது இது ஷார்ட் ஆகிரும். இது ஷார்ட் ஆகணுன்னு பீஸ் போயிடும். இப்போ இந்த கெப்பாசிட்டி வெளியேடு செக் பண்ணி பார்ப்போம்.
கெபாசிட்டர் வழியாக எடுத்தாச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். மீட்ரு கன்னிட் மூலம் இருக்குது. இப்போ இந்த கெபாசிட்டர் ஷார்ட்னா லோ ஓம்ஸ், லட்டா ஷார்ட் காமிக்கும். கெபாசிட்டரில் ஷார்ட் இல்லை. இப்போ இந்த பாயிண்ட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஷார்ட் காமிக்குது. அப்போ நம்ம இதுக்கு அடுத்தல என்ன பார்க்கணும், இங்கே ஷார்ட் இல்லை. இங்கேயும் ஷார்ட் காமிக்குது. இதில் ஷார்ட் இல்லை. இது டிகாசிங் ஐலைன், இதை எடுத்து விட்டுருக்கோம். அப்படிங்கும்போது இதில் ஷார்ட் இல்லை. இப்போ டிகாசிங்கில் இப்போ செக் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம இதை எடுத்து விட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த டிகாசிங் இருந்தால் பிடிசி ஃபால்ட்னா பீஸ் போயிடும். இப்போ டிகாசிங் வெளியே எடுத்துட்டோம் நம்ம. இப்போ அந்த டயோடு தான் நம்ம பார்க்கணும். இது வந்து பிரிட்ஜ் டயோடு, நாலு டயோடு போட்டிருப்பாங்க. இந்த டயோடு ஷார்ட் இல்லை, இந்த டயோடும் ஷார்ட் இல்லை. அடுத்து இந்த டயோடு பார்க்கணும். இதில் ஷார்ட் காமிக்குது. இது ஷார்ட்டு. அடுத்த டயோடு, இதுவும் ஷார்ட் காமிக்குது. இப்போ இந்த ரெண்டு டயோடும் வழியை எடுத்துருவோம். எப்பவுமே டிசார்ட் பண்ணதுக்கு இதுக்கு இல்லாட்டா பம்பை யூஸ் பண்ணோம். ஏன்னா இப்படி குத்தி எடுக்கும்போது நம்ம சரியாக எடுத்துலாட்டா இந்த பிரிண்ட் வெளியே வந்துடும். புதுசாக வேலை பார்க்குறவங்க இதுக்கு பம்பு யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி எடுக்கலாம். எடுத்தால் ஒரு சில நேரம் இந்த பிரிண்ட் பிச்சுக்கிட்டு வந்துடும். நல்லா ஹீட் வந்து நல்லா ஆகணும், அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும். குறைஞ்சது 200 வோல்ட் இருக்கணும். 200 வோல்ட் இருந்தால் தான் அயன் நல்லா ஹீட் ஆகும். லோ அடிச்சிருந்தனா அது ஸ்டெபிளைசர் போட்டுக்கணும், மேனுவல் ஸ்டெபிளைசரு. இந்த இடத்துலலாம் விளாகும்போது நம்ம மெயின் வேற எடுத்துகிட்டு விளாகுறோங்க. புதுசாக விளாகுறாங்க, மெயின் வேற ப்ளக்லேருந்து எடுத்துகிட்டு போனோம். அதே மாதிரி இந்த கண்டன்சரில் சார்ஜ் நிற்கும். இப்போ அவுட்புட் வோல்டேஜ் இருந்தால் இதில் கரண்ட் நிற்காது. மேக்ஸிமம் அவுட்புட் வராமல் இருந்துச்சுன்னா இதில் சார்ஜ் அப்படியே இருக்கும். ஆனால் இதில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இப்போ டயர்டை செக் பண்ணி பார்ப்போம். கண்டினியூட்டி மூலம் இருக்குது மீட்ரு. இந்த டயர் ஷார்ட் ஆகிட்டு, அடுத்த டயரோட பார்ப்போம்.
இதுவும் சாட்டு இந்த டயரும் சாட்டு இந்த டயர்டு வந்து இதில் ஆர்எல் 207 போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்கிட்ட 53.99 இருக்காத போட்டுரும் ஐயன் 53.99 அந்த டயர்டு அதில் போட்டுருவோம். இப்போ இது புது டயர்டு, இதை செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஆனோடு, இது கத்தோடு. இந்த சில்வர் ரிங்க் இருக்கிறது கேத்தோடு, இது ஆனோடு. இப்போ இந்த சைடு ஆனோடில் பிளாக் ஒயர் வச்சுருக்கேன், கேத்தோடில் ரெட் ஒயர் வச்சுருக்கேன். இப்போ காமிக்கலை. இப்போ வயரை மாற்றி வச்சுருக்கேன். ஆனோடில் ரெட் கலரு, கேத்தோடில் பிளாக் கலரு. இப்போ 55 ஓம்ஸ் காமிக்கு. இது இப்போ கரெக்டாக இருக்குது. டயோடு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஒன் சைடு ஓம்ஸ் காமிக்கும், இன்னொரு சைடு மாற்றிச்சோம்னா காமிக்காது. இப்போ டயோடு நம்ம வைக்கும்போது கரெக்டாக போலாரிட்டி பார்த்து வைக்கணும். ஆனோடு கேத்தோடு இந்த சிம்பிளை பார்த்துக்குங்க. இது சில்வருங்கு, இது கேத்தோடு. இந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி தான் டயோடை வச்சு பார்த்துக்கணும். இந்த சில்வர் இங்கே உள்ளது கேத்தோடு, இது கேத்தோடு. போர்டில் இந்த சிம்பிள் இருக்கும், இதுபடி பார்த்துக்கணும். இப்போ டயோடு இப்படி மடக்கிட்டு கொடுவோம். இந்த சில்வர் ரிங்கு இந்த சைடு வரணும். இந்த முக்கோணம் போட்டு கோல்டு இருக்குல்ல, இதை பார்த்துக்கணும். இந்த டயர்டும் அதே மாதிரி போலாட்டி பார்த்துக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது, நம்ம சால்டர் பண்ணிடலாம். டிவி போகிறது லைன் போகும்போது எப்போயுமே மெயின் ஸ்கேல் வேறு எடுத்து விட்ருங்க. ஏன்னா நம்ம மறந்தாப்பில் சுவிட்சை போட்டுருவோம். அதனால் மெயின்ஸ் வேறு எடுத்து விட்டு தான் வேலையை பார்க்கணும். ஏன்னா கரண்ட் 220 வோல்ட்டு ரொம்ப வரனால தான் நிறைய தடவை கரண்ட்டில் சாக்கு வாங்கியிருக்கேன். நம்ம ஏதாவது ஞாபகத்தில் சுவிட்சை போட்டு விட்டுருவோம். இப்போ டயர்டு சால்ட் பண்ணியாச்சு. இந்த கெப்பாசிட்டரை பற்ற வச்சிடுவோம். வாசிட்டு சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட்ரு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கட்ரு வந்து இந்த மாதிரி வெட்டுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போ சாட்ருக்கான செக் பண்ணி பார்த்துக்குறோம். மீட்ரு பஸ்தர் மோடில் இருக்குது, சாட்டில் இப்போ இந்த லைனில் சாட்டில் இப்போ உடனே பீஸ் போட்டு பார்க்க வேண்டாம். இது ஒரு 40 வாட்ஸ் பல்பு,
இது பீஸ்க்கு அண்டி பத்த வச்சிரோம் இந்த பல்ப் எதுக்கு பத்த வைக்கணும்னா ஏதாவது ஷார்ட் இருந்துனா அந்த பல்ப் பிரைட் ஆறியும் ஷார்ட் லாட்டா பல்ப் டிம்மா இருக்கும் 40 வாட்ஸ் பல்ப் 200 வாட்ஸ் பல்ப்னா டிம்மா ஆறியாது இப்போ வயர் பத்த வச்சாச்சு இப்ப மெயின் லைன்ல கொடுத்து பாப்போம் இப்ப மீட்டர் டிசி 600 வோல்ட்ல வச்சுக்கிடுவோம் டிசி 600 வோல்ட் 600 வோல்ட்ல வச்சோம்னா இந்த மெயின் ஃபில்டர்ல 300 வோல்ட் வரைக்கும் செக் பண்ண நல்லா இருக்கும் இப்ப பவர் ஸ்விட்ச் ஆன் பண்றேன் மெயின் வயர் கொடுக்காம இருக்கு மெயின் வயரை மாட்டிடுறோம் இப்போ மெயின் வயரை மாட்டிடுவோம் சுவிட்சிலேருந்து வரும் இது சுவிட்சிலேருந்து வருது மெயின் வயரை மாட்டியாச்சு பவர் ஸ்விட்ச் அமனியாச்சு இப்போ எஸ்எம்பிஎஸ் வேலை செய்யுது பல்ப் பிரைட் ஆகுது ஏன்னா இதே இது 200 வாட்ஸ் பல்ப்னா பிரைட் ஆறியாது இது 40 வாட்ஸ்க்கு பிரைட் ஆறியாது இப்போ மெயின் வயரை சீரீஸ் பல்பில் போட்டு பார்ப்போம் பல்ப் வேறு எடுத்துடுவோம் இந்த கண்டென்சரை டிசார்ஜ் பண்ணிடுறோம் ஏன்னா இப்போ சார்ஜ் இல்லை இப்போ எஸ்எம்பி பவர் சப்ளை கரெக்டாக இருக்கிறதுனால சார்ஜ் இல்லை பவர் சப்ளை கரெக்டாக வேலை செய்யலாட்டா சார்ஜ் நிற்கும் இப்போ பீஸ் போட்டு பார்ப்போம் பீஸ் வந்து த்ரீயாக பீஸ் போடணும் ஏன்னா ரொம்ப கூடது போட்டிங்கன்னா பீஸ் போகாது வேறு கம்பெனி நிறையா வரும் அதனால் எப்பயுமே பீஸ் வந்து த்ரீயாக போடுங்க பீஸ் இல்லாமல் வயரை பற்றிக்காதீங்க வயர் பற்றிக்கிறது ரொம்ப டேஞ்சரானது பீஸ் போட்டாச்சு இப்போ மெயின் வயரை சீரீஸ் பல்பில் போட்டேன் பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு இப்போ 110 தான் பார்ப்போம் இது கிரவுண்டு இது 110 108 வோல்ட் வருது பிப்ளஸ் சரியாக இருக்குது இப்போ 300 வோல்ட்டு பார்ப்போம் இது மெயின் ஃபில்ட்ரு இதில் டிசி 270 வோல்ட் வருது இப்போ பவர் சப்ளைலாம் கரெக்டாக இருக்குது இப்போ டிவியில் படம் வருதான்னு பார்ப்போம் இப்போ படம் வந்துட்டு இப்போ டிகாசிங் கையில் பார்ப்போம் இது பிடிசி சுவிட்சு இப்போ இந்த பிடிசி நல்லாயிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் இது டிகாசிங் ஆயில் கனெக்டரு இப்போ இதில் பல்ப் வேறு பற்ற வச்சு விடுவோம் பவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா பவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் நம்ம விளாக்கணும் இப்போ இதில் பல்ப் பற்ற வச்சாச்சு இப்போ பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம் டிகாசிங் ஆயில் ஆஃப் ஆகலை ஏன்னா டிகாசிங் ஆயில் போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் இந்த பல்ப் ஆஃப் ஆகும் ஒரு 3 செகண்டில் பல்ப் ஆஃப் ஆகணும் ஆனால் பல்ப் ஆஃப் ஆக மாட்டேக்கு இப்போ இந்த பிடிசியை பார்ப்போம் பிடிசி இங்கே ஒரு இங்கே பற்ற வச்சுருக்கேன்
இது டிகாசிங் ஆயில் போடுற லைனு, அந்த லைனை இந்த பிடிசி சைடு பார்த்துச்சிருந்தேன். இப்போ பர்ஸ் ஜாம் பண்ணி பார்ப்போம். பல்ப்பு 40 வாட்ஸ் பல்ப்பு எரிஞ்சிட்டே இருக்கு, இது கட்டாக மாட்டுக்கு. இப்போ இதில் 200 வாட்ஸ் பல்பை போட்டு பார்ப்போம். இது 200 வாட்ஸ் பல்ப்பு. இது ஒரு சைடு ஒரு வயர் பற்ற வச்சுக்கிடுவோம், மெயின் ஸ்கேல் வயரு. இன்னொரு சைடு பிடிசியை பற்ற வச்சிடும். ஒரு முனையில் மென்ஸ் கேள் வேறு பற்ற வச்சிடும். பற்ற வச்சாச்சு. இப்போ மெயின் கரண்ட் கொடுத்து பார்ப்போம். கரண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி பிடிசியை செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பிடிசி கண்டிப்பாக காமிக்கி இப்போ பிடிசி கண்டிப்பாக காமிக்கி இப்போ மெயின் கரண்டை கொடுத்து பார்ப்போம். பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. பிடிசி இப்போ ஆஃப் ஆகிட்டு, பிடிசியில் வேலையே இருந்தேன். நம்ம கரண்ட் ஆன் பண்ணி ஒரு 3 செகண்டு கரண்ட்டை கொடுக்கும், கொடுத்துட்டு பிடிசி சுவிட்ச் ஆஃப் ஆகிரும். இப்போ பிடிசி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பிடிசி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பிடிசி கண்டுபிடி காமிக்கல. ஒரு 10 நிமிஷத்தில் இது ஆன் ஆயிரும், சுவிட்ச் ஆன் ஆயிரும். இப்போ பிடிசியை டிவியில் பற்ற வச்சிடும். இந்த பிடிசியில் ஷார்ட் இருந்தால் பீஸ் போகும். இது வேலை செய்யலைன்னா பிக்சர் டைப்பில் கலர் டிகாசிங் இருக்கும். எதுவும் டிகாசிங் வந்து மேக்னெட்டு. இந்த பிடிசி வேலை செஞ்சுன்னா ஒரு 3 செகண்டில் ரிலே ஆஃப் ஆகிரும். இது வேலை செய்யலைன்னா டிகாசிங் கையில் ஆன் ஆகாது. டீப்பில் பிக்சரில் வந்து கலர் திட்டு திட்டாக இருக்கும். இது வேலை செஞ்சுன்னா அந்த கலர் திட்டு வராது. இது ஷார்ட் இருந்தால் பீஸ் போயிடும், ஸ்க்ரீன் வந்து உதறும். இது ரிலீஸ் ஆகலாட்டா அப்படியே உதறல் இருக்கும். ஒரு நிமிஷத்தில் டிகாசிங் ஆயில் ஹீட் ஆகி புகைய ஆரம்பிச்சிடும், அடுத்து பீஸ் போயிடும். இதனுடைய வேலை வந்து ஒரு ரிலே மாறுதேன், ஒரு 3 செகண்டில் கட் ஆஃப் ஆகிரும். இப்போ இந்த பிடிசி சால்டர் பண்ணிடுவோம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.